படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இதான் இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் ஷோ தான் நினைக்கிறேன். இதான் அதான் இப்போ நல்லா தான் இருக்குது படம். நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் மார்வல் ஃபேன் இருந்தால் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். கடைசியில் எமோஷனாக முடிச்சிருக்காங்க. இல்லை இன்னும் அதான் நல்லா வச்சு அத்தை பாட்டு லீட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தாலும் நல்லா வரும் அதான். ஆனால் டைம் ஆகும் இப்படி இருந்தாலும் வரதுக்கு. இப்போ தான் அவஞ்சர்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ இப்போ இது நல்லா வச்சு அடுத்த கேரக்டர் இது பண்ண ஸ்பைடர்ஸ் வச்சு ஒரு இது பண்ணலாம் பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் எமோஷனாக முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு படமாக பார்க்குறது எப்படி இருக்குது? ஜென்ரல் ஆடியன்ஸு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா மார்வல் ஃபேனுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ காமிக் படிச்சு 20 இது பண்ணால் நல்லா புரியும் அவங்களுக்கு. இப்போ காமிக் படிக்காமல் படம் வயசாக பார்த்துருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஏற்றுக்கிறது. இன்னும் ரெண்டு மூணு நாடி பார்த்தா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கதை செகண்ட் ஹாஃப் எழுத்துட்டு போகிறதுக்கு. செகண்ட் ஹாஃப் படிச்சுன்னா 20 மினிட்ஸ் தான், 1 ஹவர் வேணால் பிரிச்சிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் 1 ஹவர் வந்து 20 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஸ்பீடாக போயிடும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் தெரியும் நல்லா. அதான் நீங்கள் அந்த லேக்கை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். காமெடி நல்லா ஓக்கடாக இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம் படத்தை. நீங்கள் இங்கிலீஷ் பார்க்குறது தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம் படத்தை. 1, 2, 3 வந்து 1 ரொம்ப இதுவாக பீக்கில் இருக்கும். செகண்ட் வந்து ஷார்ட் படம். ஆனால் அது அந்த அப்பா பையன் கேரக்டர் மாதிரி வச்சிருப்பாங்க ரெண்டு தவி காரணேஜ். இது இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப. ஆனால் மூணு படமும் ஷார்ட்டேஜ் தான். இது ஃபர்ஸ்ட் பார்த்தா கொஞ்சம் பெருசு படம், 2 ஹவர்கிட்ட வரும். மீதி எல்லா படமும் 1 ஹவர் 58 57 மினிட்ஸ் தான் வருது. கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதான் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்கில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், மற்ற வந்து ஸ்டோரி இதை பற்றி எல்லாமே எல்லாத்தையும் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குது. படத்தோட இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே டே லைட்டில் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க ஃபைட் சீக்வன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே நைட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் வந்து டேயில் இது பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷன் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த பாண்டு, ஸோ அது ரொம்ப நல்லாவே ஆக்சுவலி கிளைமேக்ஸ் அப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நல் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு மார்வலில் எப்படி தானோஸ் வந்து ஒரு பெரிய லெவல் த்ரெட்டோ, இதில் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் யூனிஸில் நல் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. ஸோ அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. பார்ட் த்ரீ வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. பட் வந்து என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம். ஏன்னா பார்ட் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் ஒரு இது இருந்துச்சு, அந்த ஃப்ளோ இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மிஷன் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வெனம் அந்த இது எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஸோ அது இல்லாமல் அந்த ஃப்ராகு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் எடுக்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த ஹார்ஸ் ஒரு சீன் வரும், அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் தேர்ட் பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லா இருக்குது படம். ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. யூஸ்வல் மார்வல் படமாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க. டாம் ஹார்டி ஆக்ஷன், அவர் ஆக்டிங் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி நிறைய சீன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா நடிக்க வச்சு கொண்டு போனாங்க, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பார்த்துருக்கேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மி தான். அது நல்லா ஹைப்பில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் லீடு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதே இது கண்டினியூ ஆமான்னு தெரில. அது வேறு சீரீஸாக கன்ஃபிட் ஆகலாம். விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, 3D நல்லா இருந்துச்சு. ஓகே, தமிழ் டப்பிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஒன்றும் அந்த மாதிரி 18+ சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லாயிருக்கு படம். அதான் நீங்கள் ஒரு ஹார்கோர் மார்வல் ஃபேன் தான் நல்லாயிருக்கும் படம் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் இது இந்த படத்தை வந்து ரெண்டு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதுவாக இருக்கும். அது கண்டினியூஸாக ஆகுது இன்னும் ரெண்டு படத்துக்கு. நீங்கள் அந்த படம் பார்த்து ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு லேக் தெரியும், மற்ற மார்வல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு லேக் தெரியும். படம் நல்லாவே விஎஃப்எக்ஸாக நல்லா பண்ணிருக்காங்க படம். ஆமாம், நல்ல வச்சு அடுத்த லீடு கொடுத்துருக்காங்க. அதாவது வெனம்க்கு லாஸ்ட் படமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லு வந்து ஒரு தேனஸ் லெவல் கேரக்டராக வில்லனு, எப்படி இருந்தாலும் ஸ்பைடர்வர்ஸ்க்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னாலும். விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் ஃபஸ்ட் நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டாக லேக் தெரியும், மற்றபடி மார்வல் ஃபேனாக இருந்தால் லேக் எதுவும் தெரியாது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. டெட் பூலுக்கு ஒரு 50% இதுவாக இருக்குது, நல்லா டப்பிங் காமெடியாக தான் பண்ணுறாங்க. கடைசியாக கொஞ்சம் எமோஷனாக முடிச்சிருக்காங்க. எல்லோரும் பார்க்கலாம். அதான் நீங்கள் மார்வல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நல்ல ஒரு மார்வல் இதுவாக போயிடும். ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஏற்று கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் லேக்காக தெரியும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் படம் உங்களுக்கு. படம் தரும் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த த்ரில்லிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் வெனம் அந்த இது வந்து கொஞ்சம் அந்த இது ஃபஸ்ட்டு பார்ட்டோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கு ப்ரோ. அதுதான் சீன்
எப்படி புரியல ப்ரோ? ஸ்கிரீன்ப்ளே எப்படி இருக்கு? ஸ்கிரீன்ப்ளே தரம் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. VFX கிராபிக்ஸ் சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்க? என்ன சொல்லனா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி சொல்கிறது, வெனம் வந்து கெட்டது அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இப்போ வந்து வெனம்னு வந்து உலகத்தை காப்பாற்றுறாதான் எல்லாரையும் அதான் எப்படி ஒரு நல்ல இது மாதிரி ஜீவராசி மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தரம் ப்ரோ, அதான் ப்ரோ. எந்த படம் வந்தாலும் கடவுளே அஜித்தே, அஜித்து தான் தலைப்படம் பார்த்தீங்கன்னா. கடைசி படம் என்ன படம் வச்சிருந்து? கடவுளே அஜித்தே. இல்லை, சூப்பராக இருந்தது மூவி. பாப்பாவுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது எங்களுக்குமே. இல்லை, எல்லா பாட்டை விடவே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பாப்பாவுமே என்ஜாய் பண்ணாங்க, நிறைய குழந்தைங்க உள்ளெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், இல்லை எல்லாமே நல்லா இருந்தது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய வனம் நிறைய அதாவது ஒரு எப்போவுமே நம்ம அந்த பிளாக் வனம் பார்த்துருப்போம், இதில் நிறைய கலர்ஸ் எல்லாமே சேகரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த இது அந்த ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாயபுளவாக இருக்குது. என்னென்னா ரொம்ப கம்மியான டைமிங் முடிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் ஹாஃப் அன் அவர் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே சார், நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. என்ன பிடிச்சது படத்தில்? என்னென்னா அந்த ஒரு ஃபைட் சீன் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு தான் வெயிட்டாக சண்டை போட்டுச்சு, அது ஒரு வெண்ணமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பொண்ணு உடம்புல வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அது வந்து அது ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு ப்ரோ. அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் என்ன நினச்சேன்னா அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் தான் ப்ரோ, அவன் தான் வில்லன், மெயின் வில்லன். அவன் செத்துருவான்னு நினச்சேன், பார்த்தா அவன் அன்லாக்கே ஆகல, அவன் அங்கேயே தான் இருந்தான் அது வரைக்கும், கடைசி வரைக்கும். அது மட்டும் தான் ப்ரோ. ஆ, நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு வாட்டி தான் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ரொம்ப ஹைப்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது, பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. வெனம் தான் ப்ரோ பார்த்தேன், வெனம் தெரியும், நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா கொண்டு போயிருக்காங்க. மார்வல் ஓகே தான், சோனி. ஆனால் இது கேமு எதிர்பார்த்தோம், இவர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கேமு எதிர்பார்த்தோம், முடியல, எதிர்பார்க்கல. ஸ்க்ரீன் ப்ளேலாம் ஓகே தான் ப்ரோ, சோனி பிக்சர்ஸ் ப்ரோ, நல்லா தான் இருக்குது, அது எதுவும் குறை சொல்ல முடியாது, படம் ஓகே தான். ஆ ஓகே ப்ரோ, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் எனக்கு ஏதோ தோணுது. ஏதோ செகண்ட் ஹாஃப் டக்குனு முடிச்ச மாதிரி ஹைப்பு கொடுத்தாங்க, டக்குனு முடிச்சிட்டாங்க. ஒர்த்து ப்ரோ, மார்வல் ப்ரோ, என்ன ப்ரோ ஒர்த்து ப்ரோ, மார்வல் கம்பேக் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோடா? நான் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடுமே பார்க்கல, சும்மா தான் வந்து பார்க்க வந்தேன். 3D எஃபெக்ட்டுக்கான பார்க்க வந்தேன், அவ்வளோதான். தமிழ் டப்பிங் எப்படி? தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு, படம் இருட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோ தான் பட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆ பார்த்துருங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஓகே பட் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். இன்னொரு பார்ட் இருக்கு. ஆமாம், ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சுங்க. மார்வல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எல்லாமே மூணுமே பிடிச்சிங்க, நல்லா இருக்குது. ஆ மேபி இன்னொரு பார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், எதிர்பார்க்குறேன். நீங்கள் பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல, ஓகேவா இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, பட் நல்லா இருக்கு. என்ன மிஸ் ஆகுது? இன்னும் அந்த கனெக்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம் போஸ்ட் கிரெடிட் சீன். அதுதான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் போஸ்ட் கிரெடிட்டில் நல் கேரக்டர் திருப்பி வர மாதிரி காமிச்சிருக்காங்க, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது.